பொங்கல் பரிசு தொகுப்பை பெறுவதற்கான கால அவகாசம் நீட்டிப்பு விடுபட்டவர்கள் வரும் 25 ஆம் தேதி வரை பெற்றுக்கொள்ளலாம் என்று தமிழக அரசு அறிவிப்பு உள்ளாட்சி பிரச்சனையில் யார் தவறு செய்தாலும் அதிமுக அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் உள்ளாட்சி துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணி உறுதி புதிய படங்களுக்கான சிறப்பு காட்சிகளுக்கு அரசே கட்டணத்தை நிர்ணயிக்கும் தட்கல் முறையில் டிக்கெட் விற்பனை விரைவில் அமலாகும் என்று அமைச்சர் கடம்பூர் ராஜு பேட்டி கோவளம் வடிநில பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வந்த மழைநீர் வடிகால் பணிகள் நிறுத்தி வைப்பு பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி சென்னை மாநகராட்சி நடவடிக்கை கண்டலேறு அணையிலிருந்து பூண்டி ஏரிக்கு தண்ணீர் திறப்பு குறைப்பு வினாடிக்கு 1500 கன அடியிலிருந்து 500 கன அடியாக குறைக்கப்பட்டது அனுமன் ஜெயந்தி விழாவை ஒட்டி கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு 108 வடைகள் கொண்ட மாலை சாற்றி தீபாராதனை நாடு முழுவதும் அடுத்த சில மாதங்களில் 30 கோடி பேருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்படும் மாநில முதலமைச்சர்களுடனான ஆலோசனையில் பிரதமர் மோடி உறுதி ஒரு கோடியே 10 லட்சம் டோஸ் கோவிஷீல்டு தடுப்பூசிகள் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளன வரும் 16ஆம் தேதி தடுப்பூசி செலுத்தும் பணி தொடங்கும் நிலையில் மத்திய அரசு தகவல் மாநில அரசுகளுடன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா இன்று ஆலோசனை கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணிகள் குறித்து ஆலோசிக்க உள்ளதாக தகவல் வேளாண் சட்டங்களுக்கு எதிரான வழக்கில் இன்று உத்தரவு பிறப்பிக்கிறது உச்சநீதிமன்றம் முன்னாள் நீதிபதி தலைமையில் குழு அமைக்க உத்தரவிடப்படும் என்று தகவல் கர்நாடகாவில் நேரிட்ட சாலை விபத்தில் மத்திய இணையமைச்சர் ஸ்ரீபத் நாயக் படுகாயம் மனைவி மற்றும் உதவியாளர் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு தெலுங்கானாவில் பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் பள்ளி கல்லூரிகள் திறக்கப்படும் அம்மாநில முதலமைச்சர் சந்திரசேகர் ராவ் அறிவிப்பு ட்ரம்பின் ஃபேஸ்புக் கணக்கை முடக்கியதில் பின்வாங்கப் போவதில்லை வன்முறையை தூண்டிவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ள ஃபேஸ்புக் நிர்வாகம் திட்டவட்டம் பிரிட்டனில் கொரோனா பாதிப்பு அபாயகரமான நிலையில் உள்ளது ஐசியு படுக்கைகளுக்கு பற்றாக்குறை நிலவுவதாகவும் போரிஸ் ஜான்சன் பேட்டி